வணக்கம் தமிழ் மக்களே, இப்போ நம்ம செர்னோபிலோட கடைசி எபிசோடுக்கு வந்துட்டோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே அந்த அணு உலைக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ரிப்யாட் நகரத்தை தான் காட்டுறாங்க. இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. குழந்தைகள் எல்லாருமே அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க. காதலர்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைய தோல் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக நடந்து போயிட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு அருமையான காலை பொழுதுல இப்ப நம்ம லிடியா அக்காவை தான் காட்டுறாங்க. அவங்க அவங்களோட தோழி கிட்ட பேசிட்டே இருக்காங்க. அப்ப வெளியே காட்டுறாங்க, லிடியா அக்காவோட வீட்டுக்காரு அவர் கூட வேலை செய்யற நண்பனோட குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரு. ஒண்ணுமே புரியல, என்னென்னவோ நடந்துச்சு, இப்ப நம்மளுக்கு என்ன காட்டுறாங்கன்னு தெரியல. இப்பதான் நம்ம சயின்டிஸ்ட் டயட் லாவை காட்டுறாங்க. அவரு கையில ஏதோ ஒரு பெட்டியை எடுத்துக்கிட்டு அந்த நகரத்தை தாண்டி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. இப்படியே டைட்டில் கார்டு போடுறாங்க, பிரிப்யாட் நகரம், ஏப்ரல் 25, 1986. அந்த வெடிப்பு நடக்கிறதுக்கு 12 மணி நேரம் முன்னாடி அப்படின்னு அந்த டைட்டில் கார்டில் போட்டிருக்காங்க. 12 மணி நேரம் முன்னாடி அந்த நகரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க. எவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ அந்த நகரம் எப்படி இருக்குன்னா, ஒரு சுடுகாடு மாதிரி இருக்கு. யாருமே போக முடியாத ஒரு சுடுகாடு மாதிரி இருக்கு. அதை அப்படியே கட் பண்ணி ஒரு மீட்டிங் ஹாலில் காட்டுறாங்க. அந்த அணு உலையோட முதலாளியும் அவர் பார்ட்னர் இருந்தாங்களா, அவங்கள சந்திக்கிறதுக்காக நம்ம டயட்டில் போறாரு. அணு உலையோட முதலாளி வரத்துக்கு முன்னாடி நம்ம டயட்டிலாவும் அந்த பார்ட்னரும் பேசிக்கிறாங்க. இப்போ அந்த பார்ட்னர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாரு டயட்டிலா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவோ எனக்கு தெரியாது. இந்த சேஃப்டி டெஸ்ட்டை இந்த தடவை நீ முடிச்சு ஆகணும். அப்படி நீ முடிக்கலினா எனக்கு பதிலாக அந்த ஓனருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து மாஸ்கோவுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன, என்னை தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. இப்போ நீ இதை சரியாக செஞ்சுட்டேன்னு வையேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி நான் மாஸ்கோவுக்கு போயிடுவேன், நீ என் இடத்துக்கு வந்துடுவேன். ஸோ இதை நல்லா மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இவனுங்க தான் இந்த விபத்துக்கு காரணமாக இருக்க போலியே, கொட்ட குழப்பிங்க, திருட்டு கொட்டுங்க இவனுங்க. அந்த அணு உலையோட முதலாளி வராரு. இவங்க எல்லாருமே அந்த அணு உலையில சேஃப்டி டெஸ்ட் எடுக்கணும், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அது என்ன டெஸ்ட்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். இப்போ ஓனர் உட்கார்ந்த உடனே நம்ம பார்ட்னர் என்ன பண்றான்னா, தலைவரை எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு, 1600 வாட் வரைக்குமே நாங்க பவரை கம்மி பண்ணி வச்சிருக்கோம், உத்தரவு கொடுத்தா நாங்க சேஃப்டி டெஸ்ட் எடுத்துருவோம்னு சொல்றாரு. ஹலோ பார்ட்னர், நீங்க வாய முடுங்க, உங்களுக்கு என்ன தெரியும், 3 வருஷமா இந்த சேஃப்டி டெஸ்ட்டை நம்ம எடுத்துகிட்டே தான் இருக்கோம், அதில் நம்ம தோல்வி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் ரூமில் இருந்து இப்போ தான் எனக்கு கால் வந்தது, இதுக்கு மேலே பவர் கம்மி பண்ணவே கூடாது, 10 மணி நேரத்துக்கு நீங்கள் அதில் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு எனக்கு இப்போ தான் ரிப்போர்ட் வந்துச்சு. நீ பேசாத பார்ட்னரே, நம்ம சயின்டிஸ்ட் டயட்டில் பேசட்டோன்னு சொல்கிறாரு. நம்ம டயட்டில் தான் அந்த பார்ட்னரோட ஆளாச்சு, அவனுக்கும் ஏதோ ஒரு ஆசையை காமிச்சு விட்ருக்கான், அந்த ஆசையில் நம்ம டயட்டிலாகவும் பேசுகிறாரு. நீங்கள் சொல்கிறது சரிதான் முதலாளி, 10 மணி நேரத்துக்கு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நானும் வீட்டுக்கு போய்ட்டு ஓய்வு எடுத்துகிட்டு வரேன், 10 மணி நேரம் கழித்து நம்ம அந்த சேஃப்டி டெஸ்ட் ஆரம்பிக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த முறை அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சேஃப்டி டெஸ்ட் அப்படின்றது இந்த பவர் பிளான்ட்டுக்கு இப்போதைக்கு தேவைப்படுது, அதை இவங்க பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இவங்க இருக்காங்க. டயட்டிலா, நீ சொல்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறமா இந்த பார்ட்னர்ஷிப் மண்டையினை தான் காட்டுறாங்க. பார்ட்னருக்கு வந்து பதவி ஆசை போல இருக்கு, அதனால கூட இருந்து இவன் குழி பறிச்சுட்டு இருக்கான். இப்போ அவன் வந்து தன்னோட முதலாளியோட சேர்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கான். இந்த சீனை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே செர்னோபில் அப்படின்ற டைட்டில் போட்டு மாஸ்கோ மார்ச் 1987 காட்டுறாங்க. என்னன்னா அந்த மாஸ்கோவில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த வெடிப்பு நடந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வரும்போது அழைக்க நம்ம ஹீரோவை ஒரு கார்குள்ள தூக்கிட்டு போயிடுறாங்க. யாரான்னு பார்த்தா அந்த கேஜிபின்னு நம்ம ஹீரோவை எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்க தலைவர்கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. சூப்பர்பா, நீ செஞ்சதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயந்தான். என்னன்னா வியன்னா அப்படின்ற இடத்துல வந்து நம்ம ஹீரோ ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. என்னன்னா அந்த அணு உலை விபத்துக்கு காரணமானது அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்த ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் தான், சில ஆராய்ச்சியாளர்கள் பண்ணதுனால தான் அந்த அணு உலை வெடிச்சு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வியன்னால பேசிட்டு வந்திருப்பாரு. அதனால இப்போ நம்ம ஹீரோவுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் சூப்பராக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அப்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கே தெரியும் நாங்கள் சொன்னதெல்லாம் மொத்தமே பொய் தான்னு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன, இப்போ செயல்பட்டு வந்துட்டு இருக்கிற அணு உலையில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே நீங்கள் தரமாக்குறீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் போயிட்டு பொய் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் இன்னும் மாற்றவே இல்லையா, அதை நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இப்போ கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கிறதுனால இப்போவும் கோர்ட்டில் இதே போய் சொல்லி நீ சமாளிச்சிட்டேன்னா நீ சொல்கிறத நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ வீட்டுக்கு வந்து எதையோ எழுதிட்டு இருக்காரு. அப்போ தலை நமிச்சல் எடுக்குதுன்னு சொல்லிட்டு தலையில் கையை வச்சா கொத்த முடி பிச்சுக்கிட்டு கையோடு வருது. எல்லாமே அந்த அணு கதிர் வீச்சால் தான், அதை யாரோ தட்டுறாங்க.
யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வியன்னாக்கு போயிட்டு பச்சையா போய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க, அதை பத்தி நான் கேட்க போறது இல்ல, ஏன்னா உங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி. ஆனா இன்னைக்கு நம்ம போற இயரிங்ல உண்மை எல்லாத்தையுமே உலக நாடுகள் கையில சொல்லிதான் ஆகணும். மன்னிச்சிருமா, அப்படி எல்லாம் உண்மையா சொல்ல முடியாது. இப்பதான் கேஜிபி ஆள் என்கிட்ட வந்து இந்த நாட்டுல இருக்கிற மொத்த அணு உலையோட பாதுகாப்பு மேம்படுத்துறன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, என்னங்க சொல்றீங்க, இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே ஒரு தப்ப உலக நாடுகள் கையில மறைச்சிருக்காங்க. உங்களுக்கு சத்தியம் பண்ணபடி அவங்க அதை மாத்தினாங்கன்னா கண்டிப்பா அது வெளி உலகத்துக்கு தெரிய வரும், ஏன் அதை அவங்க மாத்துறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி கேள்வி வர்றதுனால இந்த பழி ஒட்டு மொத்தமா அரசாங்கத்து மேலதான் போய் விழும். அதனால அவங்க மாத்தவே மாட்டாங்க. தயவு செய்து உண்மையை சொல்லுங்க, இதனால நிறைய உயிர் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நான் உண்மையை சொன்னா உடனே என்ன சுட்டு சாவடைச்சிருவாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஏங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாச்சே இல்லல்ல, நீங்க இந்த மாதிரி பேசுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. பாருங்க, நீங்க என்ன ஆய்வு பண்ண சொல்லி உண்மையை வெளியே எடுத்துட்டு வர சொன்னீங்களே, இதை பாருங்க, இதை பாருங்க, இதை பாருங்க அப்படின்னு ஏகப்பட்ட ஃபைல் எல்லாத்தையும் தூக்கி டேபிள் மேல கோவத்துல போடுறாங்க. இந்த ஒட்டுமொத்த ஃபைல்ஸ்லயுமே ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருக்காரு, மீது எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இவங்களுக்காகவாது நம்ம உண்மையை வெளி உலகத்துக்கு எடுத்துட்டு வந்தே ஆகணும்னு சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ நம்ம ஹீரோ நம்ம கமாண்டரை காட்டுறாங்க. சிட்டி ஆஃப் செர்னோபில் ஜூலை 1987 அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்குதான் கோர்ட்ல கடைசி வாய்தா. போயிட்டே இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ பாக்குறாரு, அந்த விபத்தின் போது பயன்படுத்தப்பட்ட காரு, ஃபயர் என்ஜின், ஹெலிகாப்டர், இந்த வண்டிங்க எல்லாத்தையுமே அந்த இடத்துல ஆளாட ஒரு வருஷமா நின்றுட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு வருஷம் மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் எத்தனை வருஷமானாலும் அது அதே இடத்துல தான் நிக்க வேண்டியது. ஏன்னா அது இதுக்கு மேல யாருமே தொட போறது இல்ல. அந்த அளவுக்கு அந்த வண்டிங்க எல்லாமே கதிர்வீச்சால பாதிக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்துக்கிட்டே அவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க. இன்னைக்கு வேற கடைசி நாள் தீர்ப்பு, அதனால அந்த ஊர்ல இருக்கிற பெரிய தலைங்க எல்லாமே நீதிமன்றத்துல கூடியிருக்காங்க. அதுல ஒருத்தர் எந்திரிச்சு எல்லாருமே அறிமுகப்படுத்துறாரு, இவரு அவரு இவரு இவரு. அப்போ அதுல ஒருத்தர் எழுந்து இந்த பேரழிவுக்கு காரணமானவங்க மூணு பேர் தான். அந்த மூணு பேரோட பேரையும் சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சயின்டிஸ்ட் டைட்லா, அதுக்கப்புறம் அணு உலையோட முதலாளி அவரோட பார்ட்னர், இவங்க மூணு பேர் தான் இந்த பேரழிவுக்கு காரணம்னு சொல்றாரு. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க, இது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க. முதல்ல நம்ம கமாண்டர் போரிஸ் எழுந்து அங்க செர்னோபில் என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்றாரு. இவர் விவரமா சொல்றதுக்காகவே அந்த பவர் பிளான்டோட மினியேச்சரை அந்த இடத்துல செஞ்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த அணு உலையில எப்படி இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு, ஒரு சின்ன சேஃப்டி டெஸ்ட் எடுக்கிறது மூலியமா தான் இந்த அணு உலைய வெடிச்சு செதறி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரலாம், எதுக்கு இந்த சேஃப்டி டெஸ்ட்னு? இந்த அணு உலை எப்ப கட்டியிருக்காங்கன்னா 1983 கட்டிட்டே இருக்கும்போது இந்த அணு உலைகள் எல்லாமே கட்டி முடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு, இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பொய்யான சர்டிபிகேட் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த அணு உலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் அதுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட் எல்லாத்தையுமே காட்டுறாரு. இந்த சர்டிபிகேட்டை தான் நம்ம ஹீரோயின் போயிட்டு கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பவர் பிளான்டோட ஓனர், அதுக்கப்புறம் நம்ம தலை டைட்லா, இன்னும் சில பேர்கள் சேர்ந்து இதுக்கு பொய்யா அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயத்த அவங்க விட்டுட்டாங்க. அது என்னன்னா, அந்த அணு உலையோட பாதுகாப்பு சோதனையை இவங்க எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து 3 வருஷமா இந்த சேஃப்டி டெஸ்ட் எடுக்க இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் அதுல இவங்க தோத்து தான் போனாங்க. அந்த அணு உலை வெடிப்பு நடந்த அன்னைக்குமே அந்த சேஃப்டி டெஸ்ட் எடுக்க தான் இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு அணு உலையில எரிபொருளா யுரேனியம் 235 பயன்படுத்துறாங்க. அது கூட ஒரு அணுவை மோத விடும் போது யுரேனியத்தில் இருக்கிற அணுக்கள் பிளவுபடும், அதுல இருந்து மாபெரும் சக்தி வெளியாகும். அந்த அணு உலை சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாமே சூடாகி நீராவியாக மாறும். அந்த நீராவிய நேரா ஒரு டர்பைன் கூட போய் மோத விடுவாங்க. அந்த டர்பைன் வேகமா சுத்தும். அந்த டர்பைனோட மறுமுனை ஒரு ஜெனரேட்டர் கூட இணைக்கப்பட்டிருக்கும். அது கூடவே அந்த ஜெனரேட்டரும் வேகமா சுத்துறதுனால தான் நமக்கு கரண்ட் கிடைக்குது அப்படின்னு இவர் விவரமா சொல்றாரு. அணு உலை எப்படி வேலை செய்யுது அப்படின்ற தனி வீடியோவை நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்டோட முதல்லையும் கொடுத்துருக்கேன், அதை போயிட்டு பாருங்க. இந்த மாதிரி அந்த அணு உலைக்குள்ள அணுக்கரு பிளவு தொடர்வினை நடக்கும் போது இதை கண்ட்ரோல் படுத்துறதுக்காக கண்ட்ரோல் ராட்ஸ பயன்படுத்துவாங்க. அந்த கண்ட்ரோல் ராட்ஸ பயன்படுத்தி இந்த அணு உலையே நிறுத்தலாம். ஒருவேளை இந்த அணு உலைக்குள்ள கரண்டே இல்லைன்னா இந்த அணு உலை இயங்க பேக்கப்காக
ஜென்ரேட்டரால இயங்கக்கூடிய மூணு டேங்க்ல தண்ணி நிரப்பப்பட்டிருக்கும். அந்த டேங்க் வந்து எமர்ஜென்சிக்காக வச்சிருப்பாங்க. இங்க என்ன பிரச்சனைனா, இந்த அணுக்கரு மையம் சூடாகிறதுக்கு முன்னாடி சரியான நேரத்துல அந்த தண்ணியை இவங்க அணு உலைக்குள்ள செலுத்திருக்கணும். அப்படி இல்லனா அந்த கோர்ல இருக்கிற எரிபொருள் எல்லாமே உருகும், டர்பைன்ல மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்படும். இந்த மாதிரியான ஒரு நிலைமை வேற எந்த அணு உலையிலும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சேஃப்டி டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த சேஃப்டி டெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் அணு உலை தரக்கவே அனுமதி கொடுக்கணும். இந்த டெஸ்ட் எடுக்காமலே இந்த டெஸ்ட் எடுத்த மாதிரி ஒரு பொய்யான சர்டிபிகேட்டை வச்சு இவங்க அணு உலையை திறந்துட்டாங்க. அதனால எங்கடா நம்ம மாட்டிக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அன்னைக்கு எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதனால அந்த ஒட்டுமொத்த பவர் பிளான்டோட பவரையுமே இவங்க கம்மி பண்ணிருக்காங்க. பவரை கம்மி பண்ணும்போது தான் கரெக்டான சேஃப்டி டெஸ்டோட ரிசல்ட்டே நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க கம்மி பண்ணிருக்கும் போது என்ன ஆயிருக்குன்னா, அணுக்கரு மையம் பயங்கரமா ஹீட் ஆயிருக்கு. சரியான கரண்ட் இல்லாதனால அந்த இடத்துக்கு சரியா தண்ணி போகல. அதனால அந்த அணுக்கரு மையம் பயங்கரமா சூடாயிருக்கு. அந்த சமயத்துல இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, எமர்ஜென்சிக்காக வச்சிருந்த தண்ணியை இவங்க அந்த அணு உலைக்குள்ள செலுத்தி இருக்கணும். ஆனா இவங்க அதை பண்ணவே இல்லை. எந்த அளவுக்கு நேரத்தை கடத்த முடியுமோ அந்த அளவுக்கு இவங்க நேரத்தை கடத்தி இருக்காங்க. அதனால அணுக்கரு மையம் ஹீட் ஆகி அது வெடிச்சிருக்கு. சரியா சொல்லணும்னா இது ஒட்டு மொத்தமாவே மனித தவறால ஏற்பட்ட ஒரு விபத்து தான். இதனால ஒரு பேரழிவை ஏற்பட்டு பல உயிர்கள் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு இவர் சொல்லி முடிச்சுட்டு அவர் இடத்துல போயிட்டு உட்காந்துடுறாரு. இப்ப கூட பாருங்க, இவர் அரசாங்கத்தை பத்தி எதுவுமே சொல்லல, இவங்க மூணு பேர் மேலதான் தப்புன்னு சொல்றாரு. இப்போ ரெண்டாவதா இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பேசுறாங்க. உண்மையிலேயே அந்த விபத்து ஏற்படும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க சரியா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த விபத்து நடக்கிறதுக்கு 10 மணி நேரம் முன்னாடி நம்ம போயாகணும். அந்த அணு உலையில இருந்த பவரை 3200 வாட்ல இருந்து 1600 வாட்ட கம்மி பண்ணிருக்காங்க. எதனாலனா இந்த சேஃப்டி டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கம்மி பண்ணிருக்காங்க. அந்த அணுக்கரு மையத்துக்கு பக்கத்துல ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கும். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல பவரை கம்மி பண்ண கூடாது, இதோட நிறுத்துங்க, இது இப்படியே நீங்க தொடர்ந்தீங்கன்னா பேராபத்துல கொண்டு போய் முடியும்னு அவங்க எச்சரிச்சிருக்காங்க. ஆனா நம்ம டயட்ல தொடர்ந்து அதை முயற்சி பண்ணிருக்காரு. அங்க இருந்த ஒட்டுமொத்த குழுவுமே சேர்ந்து இதை நிறுத்துங்கன்னு சொல்லியும் நம்ம டயட்ல அதை தொடர்ந்து செஞ்சிருக்காரு. அந்த இடத்துல தான் பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ இவங்க சொல்லும் போதே பிளாஷ்பேக்ல அந்த 10 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஷிப்ட் முடிஞ்சு ரெண்டாவது ஷிப்டுக்கான ஆளுங்க எல்லாமே உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷிப்ட் ஆளு வந்து கரெக்டா வேலையை பார்த்திருக்காங்க. ரெண்டாவது ஷிப்டுக்கு ஆளுங்க எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அந்த சின்ன பையனை காட்டுறாங்க. புதுசா வந்தவன்ல, அதனால அங்க இருக்கிற சீனியர்ஸ் எல்லாமே இந்த சின்ன பையனை ஓட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் வந்து, தம்பி உன்னை கண்ட்ரோல் ரூமுக்கு உடனே கூப்பிடுறாங்க, சீக்கிரம் தயாராயிட்டு வான்னு சொல்றான். என்னடா இன்னைக்குதான் நம்ம முதல் முறையா வரோம், உடனே நம்மளை கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வரான். தம்பி வாப்பா, நீ தான் புதுசா வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம என்ன போறோம், சேஃப்டி டெஸ்ட் எடுக்க போறோம். இப்போ நம்ம பவரை 1600ல் இருந்து 700 குறைக்க போறோம். நீ தான் அந்த ரியாக்டரோட கண்ட்ரோலரா இருக்க போறோம்னு சொல்றாரு. தல என்ன சொல்றீங்க, நான் இன்னைக்குதான் வந்திருக்கேன், எனக்கு முன்னனுபவம் எதுவுமே இல்லையான்னு இவனும் சொல்றான். எனக்கு மட்டும் என்னப்பா, இதை ஒன்று பண்ண வைக்கணும்னு ஆசையா என்ன, நம்மளுடைய தலைமை விஞ்ஞானி டைட்ல தான் இதை பண்ண சொல்லியிருக்காரு, நமக்கு வேற வழியே இல்லப்பா, இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்க இருக்கிறவங்க மூஞ்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பவரை கம்மி பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற ஓரளவுக்கு தெரியும். அதனால அவங்க அப்படியே பயந்துட்டே இருக்கும்போது, என்னப்பா எல்லாரும் தயாரா, பவரை கம்மி பண்ணுங்க, நம்ம இப்போ சேஃப்டி டெஸ்ட் எடுக்க போறோம். இப்போ அந்த சின்ன பையன் சொல்றான், தலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், இந்த அளவுக்கு பவர் கம்மி பண்ணா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். என்னடா அங்க சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயட்ல அப்படியே நடந்து வராரு. ஏய், என்னுடைய அனுபவத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா, நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்க, அங்க இருக்குதே அந்த டாக்குமெண்ட்ல நான் என்னெல்லாம் ஸ்கிராச் பண்ணி வச்சிருக்கணும், அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. தம்பி இதுக்கு தான் சொன்னேன், அந்த ஆள் நம்மளோட தலைமை விஞ்ஞானி, அவர் சொல்றதை தான் நம்ம செஞ்சாகணும், சரி அந்த பவரை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பவரை கம்மி பண்றாங்க. இந்த காட்சியை இதே இடத்துல கட் பண்ணி நிகழ்காலத்தில் இருக்கிற
புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் உங்களால சரியான நீதியை வழங்க முடியும்னு நம்மால சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு கையில எடுத்துட்டு வந்த ப்ளூ கலர் ரெட் கலர் போர்டை ஒன்னொன்னா கையில எடுத்து வச்சுக்கிட்டே வந்து, முதல்ல அந்த அணு உலைக்கு எரிபொருளா யுரேனியம் 235 பயன்படுத்துறாங்க. இந்த யுரேனியம் 235 பயன்படுத்தி தொடர் வினையை தொடங்குறாங்க. அப்படி அந்த தொடர் வினையை கட்டுப்படுத்த கொரோனால் செய்யப்பட்ட கண்ட்ரோல் ராட்ஸை பயன்படுத்துறாங்க. அந்த அணு உலையை ஒட்டு மொத்தமா கண்ட்ரோல் பண்றது அந்த கண்ட்ரோல் ராட்ஸ் தான். இந்த அணு உலை வெடிச்சு சிதறாம இருக்கவும் அந்த அணு உலையை ஷட் டவுன் பண்ணவும் ஆன் பண்ணவும் இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் தான் பயன்படுது. இந்த ஒட்டு மொத்த அமைப்புமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலை அந்த சயின்டிஸ்டுங்களோடது. ஆனா விபத்து நடந்த அன்னைக்கு நார்மலான வேலையை தவிர்த்துட்டு இவங்க சேஃப்டி டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஒட்டு மொத்த பவர் பிளான்ட்டோட பவரையுமே வந்து 1600 வாட்ஸ்க்கு கம்மி பண்ணி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எடுக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நடு ராத்திரில இன்னுமே பவரை கம்மி பண்ணிருக்காங்க. இப்ப தெரியுமா 700 வரைக்கும் கம்மி பண்ணிருக்காங்க. இதனால அந்த அணுக்கரு மையம் தாறுமாற ஹீட் ஆயிருக்கு. இந்த கோருக்குள்ள இருக்க வேண்டிய யுரேனியம் அப்படின்ற எரிபொருள் ஜெரானா கன்வெர்ட் ஆயிருக்கு. அதைத்தான் வந்து நம்ம ஹீரோயின் பாய்சன் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடந்துருச்சு அப்ப கூட இவங்க அதை ரொம்ப சுலபமாவே கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியும். ஆனா அதுலயும் இவங்க கால தாமதமாக்கி இருக்காங்க. அதனாலதான் இந்த பிரச்சனையே நடந்தது. இன்னும் சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அந்த அணு உலை கண்ட்ரோல் ரூம்ல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பவர் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. 1200 இருந்து 1700 கம்மி பண்றாங்க. அந்த முன் அனுபவமே இல்லாத சின்ன பையனை வச்சு கம்மி அதிகமா அப்படியே நம்ம அக்கிமாக்கு விட விடத்து போயிடுது. டே என்னடா பண்ணி வச்சிருக்க தம்பி அப்படின்னு ஒரு கோபமா கேட்க, தலை நான் தான் சொன்னேன்ல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு, நான் எதுவுமே பண்ணல, நீங்க சொன்னதுதான் இவ்வளவு நேரம் நான் பண்ணிட்டு இருக்கேன். தலைவரே வேகமா பவர் கீழே இறங்கிட்டே இருக்கு, எங்களால கட்டுப்படுத்த முடியல, என்ன செய்யறதுன்னே தெரியல, நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. இவர் வந்து பாத்துரு, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாத்தையுமே சொதப்பி வச்சிருக்கீங்களான்னு ஆச்சு மூச்சுன்னு கத்துறாரு. டேய் பாரு, இப்ப கோர்ல வந்து விஷத்தன்மை வந்திருக்கும் அப்படின்னு கரெக்டா தான் சொல்றாரு. நம்ம டயட்ல எல்ஐசின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை ஆஃப் பண்ணி விட்டா எல்லாமே சரியாயிடும்னு நம்ம கண்ணாடி சொல்றாரு. அந்த எல்ஐசி ஆஃப் பண்றாங்க. ஆனா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தா இன்னுமே பயங்கரமா கம்மியாகிட்டே வருது. அப்படியே 30 போயிடுது. உடனே நம்ம கண்ணாடி என்ன சொல்றாருன்னா, உடனே நம்ம ஷட் டவுன் பண்ணி ஆகணும்னு சொல்றாரு. எது ஷட் டவுன் பண்ணணுமா, அதெல்லாம் முடியாது, இந்த டெஸ்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணியே ஆகணும் அப்படின்னு திமுற பதில் சொல்றான் இந்த டயட்ல. அதனால பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆடி போயிறாரு நம்ம கண்ணாடி. சார் என்ன சார் சொல்றீங்க, 24 மணி நேரத்துக்கு அந்த டெஸ்டிய பண்ணக்கூடாது சார். சார் அதனாலதான் சார் இந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டு இருக்குன்னு நம்ம கண்ணாடி எவ்வளவு சொல்றாரு. இங்க நீ சீஃபா இல்ல நான் சீஃபா, டே 25 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்கு, நான் சொல்றது சைடான்னு சொல்றாரு. நான் சொல்றேன்ல பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா அந்த இடத்துல எப்படி பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு. ஆனா இவன் அசால்ட்டா அந்த ப்ரொமோஷன் ஆசையில அந்த டெஸ்ட்டை வந்து நிறுத்தக்கூடாது, அதே நேரத்தில் அது ஃபெயிலர் ஆகக்கூடாது அப்படின்னு பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கண்ணாடி பூச்சி கத்துறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அப்படியே கோர்ட்ல தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம டயட்ல எதிர்வாதம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சயின்டிஸ்ட் சொல்றது கம்ப்ளீட்டா தப்பு, பவரை கம்மி பண்ணும் போது நான் அந்த இடத்துல இல்லவே இல்லை, அது நீங்க அந்த இடத்துல இல்லவே இல்லையா, அப்போ நீங்க எங்க தான் போயிருந்தீங்க, அது வந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க அங்கதான் இருந்தீங்க அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு, அவ்வளோ ஏன் உங்க கூட வேலை செஞ்சு எல்லா ஆராய்ச்சியாளரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நாங்க செயல்பட்டோம்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இப்ப எல்லாம் தெரியும், நீங்க அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்டிக்க உட்கார வச்சிடறாங்க. இப்போ நம்ம கமாண்டர் அந்த நேரத்துல பயங்கரமா இருமிட்டு இருக்கு. அப்போ அதை பார்த்த ஜட்ஜ், சரி ஒரு 10 பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ தனியா உட்கார்ந்துட்டு இருக்க கமாண்டர் பார்க்க நம்ம ஹீரோ வராரு. அப்போ நம்ம கமாண்டர் அவரோட கச்சிப்பு காட்டுறாரு. அந்த கச்சிப்பு முழுக்க ரத்தமாவே தான் இருக்கு, ஏன்னா அவருக்கு அந்த கதிர்வீச்சால பாதிக்கப்பட்ட வியாதி முத்தி போயிடுச்சு. இன்னும் 3 ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 இருக்கு. நம்ம கமாண்டர் சொல்றாரு, நம்ம எல்லாமே சரியா தானே செஞ்சிருக்கோம். ஆமா இருக்கிறதுல ரொம்ப நல்ல மனுஷன் நீங்க, என்னதான் நீங்க திமுறை இருந்தாலும் ரெஸ்கியூக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களால மட்டும்தான் பண்ணி கொடுக்க முடிஞ்சது, இங்க வேற லெவல் தல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசி முடிக்கிறாரு. இப்ப மறுபடியும் கோர்ட் ரூமுக்குள்ளதான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எங்க விட்டாரோ அங்க இருந்தே ஆரம்பிக்க சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்க பவரை கம்மி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 13 வாட்ஸ் வரைக்கும் கம்மியா இருக்கு. இந்த தருணத்துல ஏதாவது பண்ணி அந்த அணு உலையை ஷட் டவுன் பண்ணி இருக்கணும். அந்த சேஃப்டி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு
அதுக்காக இவங்க பவரை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அந்த கோர்ல இருக்கிற கண்ட்ரோல் ராட்ஸ் ரிமூவ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 216 கண்ட்ரோல் ராட்ஸ்ல 206 கண்ட்ரோல் ராட்ஸ் ரிமூவ் பண்ணிருக்காங்க. இந்த கண்ட்ரோல் ராட் என்னன்னா அந்த கோர் உடைய பிரேக் மாதிரி. இப்ப நம்ம கார் ஓடிட்டு போயிட்டு இருக்கோம், பிரேக் இருந்தா தானே கார் நிறுத்த முடியும். அந்த மாதிரி அந்த அணு உலையோட பிரேக் அந்த கண்ட்ரோல் ராட்ஸ் தான். அந்த கண்ட்ரோல் ராட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வெளியே எடுத்துட்டாங்க. இப்போ அந்த அணு உலையில என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இப்போ அந்த சின்ன பையன் அந்த கண்ட்ரோல் ராட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறான். இப்போ பவர் அதிகமாயிட்டு ஒரு 200 சில்லறையில வந்து நிக்குது. இப்போ அந்த சின்ன பையன் பார்த்துட்டு, தலைவரே பவர் 200 மேல ஏற மாட்டேங்குது, இந்த டெஸ்ட் பண்றதுக்கு குறைஞ்சது நம்மளுக்கு 700 தேவைப்படுது, மெயின் வாட்டர் பம்ப் 4 வந்து கனெக்ட் பண்ணு. ஐயோ அப்படியெல்லாம் பண்ண ஒரு பெரிய ஆபத்தாகுமே அப்படின்னு நம்ம கண்ணாடி பயப்படுறாரு. நான் சொல்றத மட்டும் போய் சைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்ல இப்பவும் திமுறதான் பேசுறாரு. இப்போ கண்ட்ரோல் ராட்ஸ் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சிருக்காங்க. பிரேக்கே இல்லாத கார் மாதிரி அந்த கோர் தாறு மாற இயங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ரியாக்டர் கோர் இருக்க ரூம் காட்டுறாங்க. அப்போ அங்க சில என்ஜினியர்ஸ் போர்மேன் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. இப்படி கண்ட்ரோல் ரூம்ல இவங்க சேஃப்டி டெஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன தகவல் கூட இவங்களுக்கு வரல. எதுவுமே தெரியாம தான் இவங்க இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடமே கொஞ்சம் அதிர ஆரம்பிக்குது. இப்போ அவங்க கையில ஒரு மிஷினை வச்சிருப்பாங்க, அது மூலயமா கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் சொல்றாங்க. இதை பாக்குற அந்த சின்ன பையன் பார்த்துட்டு டைட்லா கிட்ட போயிட்டு இதை சொல்றான். நம்ம எது பண்ணிட்டு இருந்தாலும் உடனே அவங்க நிறுத்த சொல்றாங்க அப்படின்னு நம்ம டைட்லா கிட்ட வந்து இந்த சின்ன பையன் சொல்றான். அந்த வாட்டர் பம்ப்ல இருந்து போற தண்ணி சப்ளை நிறுத்துங்க, இவங்கள தண்ணி சப்ளை கட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணி சப்ளை நின்ன உடனே அணுக்கரு மையம் எக்ஸ்ட்ரீமா தாறுமாறா ஹீட் ஆகிக்கிட்டே போகுது. அதனால என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அந்த இடத்துல விஷத்தன்மை வந்துடுச்சு. இப்ப தண்ணி வேற நிறுத்திட்டாங்க. அதனால வேகமா கோர் வந்து ஹீட் ஆகி இந்த பவர் வந்து 500, 600, 700, 800, 1000 சொல்லிட்டு வேகமா கிடுகிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே போகுது. இவங்க கண்ட்ரோலே இல்லாம பயங்கரமா பவர் ஏறிக்கிட்டே போகுது. இதை பார்த்து அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாமே அரண்டு போய் நின்றுட்டு இருக்கும் போது அப்படியே கட் பண்ணி கோர்ட்ல தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நிலைமை உலகத்துல இருக்கிற எந்த அணு உலைக்கு வந்தாலும் எல்லா அணு உலையிலும் AZ5 அப்படின்ற ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நம்ம சோவியத் யூனியன்ல இருக்கிற எல்லா அணு உலையிலும் உயிரினங்களும் இயற்கையும் அழிஞ்சிருக்கவே அழிஞ்சிருக்காது. கடைசியா அந்த பட்டன் இருக்கிற தைரியத்துல தான் அந்த பட்டனை அழித்திருக்காங்க. அந்த பட்டனை அமுக்கும் போது உங்க எடுத்திருந்த கண்ட்ரோல் ராட்ஸ் எல்லாமே போர்க்குள்ள மறுபடியும் இறங்கும். அப்படி இறங்கின ராட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ராட்ஸ் எல்லாமே போரானால செய்யப்பட்டு இருக்கணும். அந்த கண்ட்ரோல் ராட் எல்லாமே கிராஃபைட்டால செய்யப்பட்டிருக்கு. கிராஃபைட் அப்படின்ற ஒரு பொருள் நியூக்ளியர் ரியாக்டர்ல ரியாக்ஷனை அதிகமாக்குமா தவிர அது கம்மிப்படுத்தாது. அந்த பட்டனை அமுக்கும் போது அந்த கிராஃபைட்டால செய்யப்பட்ட கண்ட்ரோல் ராட் போருக்குள்ள போனதுனால தான் இவ்வளவு பெரிய விபத்தை ஏற்பட்டிருக்கு. ஏன் அந்த ராட் எல்லாத்தையுமே கிராஃபைட்டால செஞ்சிருக்காங்க? இதுக்கு எல்லாம் தெரியும், அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவரும் கேள்வி கேட்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஒரு வரிய சொல்றாரு, ஏன்னா இருக்கிறதுல அதுதான் ரொம்ப சி. நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா அணு உலையிலுமே இந்த கிராஃபைட்டால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது விலை கம்மின்றதுனால, இவ்வளவு பெரிய விஷயத்தை சீப்பா பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு அரசாங்கம் பண்ண ஒரு விஷயம் தான் இது. என்ன சொல்றாருன்னா, அணு உலையிலும் நீங்க ஊடல் பண்ணி பல மக்களை சாக அடிச்சிட்டீங்கடா அப்படின்னு செருப்பால அடிக்க
இல்லாத குறையா சொல்றாரு. இந்த அணு உலை வெடிப்போம் அதிலிருந்து வெளியே வந்த கதிர்வீச்சால இறந்த உயிரினங்களுக்கு காரணமோ யார் தெரியுமா? இந்த அரசாங்கம் தான் அப்படின்னு சிறுப்பால அடிக்காத குறையா சொல்றாரு. இந்த கோர்ட்ல இருக்கிற எல்லாருமே அப்படியே அதிர்ந்து போறாங்க. அந்த அணு உலையில என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இவரைக்கும் கண்ட்ரோல் ராடு கண்ட்ரோல் ராட்னு சொன்னாங்களோ அதை முதல் தடவையா காட்டுறாங்க. ஒரு ராடுமே உள்ள போயிட்டு வெளியே வந்து குதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கண்ட்ரோலே இல்லாம கண்ட்ரோல் ராட்ஸ் ஆடிட்டு இருக்கு. இதை சொல்றதுக்காக வேக வேகமா ஒருத்தர் கண்ட்ரோல் ரூமுக்கு ஓடி வராரு. அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சதுனால பவர் பிளான்ட்ல 13,000 மேல பவர் தாண்டி இருக்கு. ஒட்டுமொத்த செர்னோபில் இருக்கிற மொத்த பவர் பிளான்ட்டோட ஹையஸ்ட் கெப்பாசிட்டி எவ்வளோனா 3,300 வாட்டு தான். அப்படி 3,300 இருக்க வேண்டியது 13,000 மேலே போகும்போது ஒட்டு மொத்த அணு உலையமே ஒரு அணு குண்டுக்கு சமம் ஆயிடுச்சு. எதுவுமே தெரியாம அந்த பட்டனை இவங்க அழித்திருக்காங்க. சரியா 1:23:45 வினாடிக்கு அந்த அணு உலைய வெடிச்சு சிதறி இருக்கு. அப்படி நம்ம ஹீரோ சொல்ல அந்த விபத்து நடந்த காட்சியை காட்டுறாங்க. அப்படி தத்ரூபமா அது எப்படி வெடிச்சிருக்கும் அப்படின்னு காட்டுறாங்க. பார்க்கவே அப்படியே பயங்கரமா இருக்கு. இதுதான் இந்த அணு உலை வெடிப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தன்னோட வாதத்தை முடிக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம ஜட்ஜி கேக்குறாரு, நீங்க தானே வியனால கம்ப்ளீட்டா வேற மாதிரியான பொய்ய சொல்லியிருந்தீங்க, இங்க மட்டும் வந்து உண்மையை சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஜட்ஜி கேக்குறாரு. ஆமா, நம்ம நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய தலைங்களும் கேஜிபி அப்படின்ற ஆட்களும் உண்மைய சொல்ல விடாம என்ன சாக அடிச்சிடுவேன்னு மிரட்டினாங்க. அதனாலதான் நான் வியன்னாவில போய் சொன்னேன். ஆனா இப்போ இங்க சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. அப்போ ஜட்ஜி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவுக்கும் ரஷ்யாவில இருக்கிற சோவியத் யூனியனுக்கே இதுல மிக பெரிய பங்கு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க. அவங்க தான் இந்த மாபெரும் பேரழிவுக்கே காரணம்னு நீங்க சொல்ல வரீங்க. ஆமா, அதுதான் உண்மை. நம்ம நாட்டுல ஒட்டுமொத்தமாவே 16 பவர் பிளான்ட் இருக்கு. அதுல 3 நியூக்ளியர் ரியாக்டர் இன்னுமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கோர்ல யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் ராட் எல்லாமே சீப்பா கிடைக்கக்கூடிய கிராஃபைட் தான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி விபத்து நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ராட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மாத்தி ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த அணு உலைகள் எல்லாத்தையுமே நிரந்தரமா இழுத்து மூடணும். இல்லைன்னா இந்த தடவை ஏதோ ஒண்ணு தெய்வம் உதவிச்சா இல்ல இயற்கை மன்னிச்சுச்சான்னு தெரியல, எப்படியா தப்பிச்சிட்டோம். இந்த 3 பவர் பிளான்ட் மட்டும் வெடிச்சதுன்னா இது ஒரு மனித தவறால் ஏற்பட்ட உலக பேரழிவு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சாட்சியை சொன்னதுனால சொல்லி முடிச்ச உடனே அவர் தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு பாத்ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த கேஜிபியோட ஹெட் வராரு. நீ என்ன வேலை பாத்திருக்க தெரியுமா? நீ பண்ண வேலைக்கு இந்த இடத்துல உன்னை எங்களால சுட்டு சாகடிக்க முடியும். நாங்க அதை பண்ண போறதில்லை. ஏன்னா நீ வியனால சொன்னது மட்டும்தான் உண்மையா இருக்கணும். இந்த நீதிமன்றத்துல நீ சொன்ன எந்த ஒரு விஷயமும் வெளியே போக போறதே கிடையாது. எல்லாருமே இங்க ஒத்துழைப்பாங்க. என்ன உண்மை வெளியில போனோமோ அது மட்டும்தான் இங்க இருந்து வெளியே போகும். உனக்கு இதுக்கப்புறம் எந்த பதவியுமே கிடையாது. நீ இதுக்கப்புறம் இந்த செர்னோபில்ல நடந்த உண்மையை வெளியே சொல்லணும்னு நினைச்சுன்னா அது உன்னோட கனவுல கூட நடக்காது. இனிமே நீ சாகுற வரைக்கும் கேஜிபியோட ஆளுங்க உன்னை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறாரு இவரு. நீ சொன்னதுக்கும் ஆராய்ச்சி பண்ணதுக்கும் கமாண்டருக்கும் நம்ம யூரியனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இல்ல இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் இதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. கம்ப்ளீட்டா இது நான் எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ அங்க இருந்து வெளியே இழுத்துட்டு வராங்க. அந்த இடத்துல கமாண்டர் நம்ம ஹீரோயின் பார்க்க நம்ம ஹீரோவை அந்த இடத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு வரும்போது நம்ம கமாண்டரும் ஹீரோயினும் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த செர்னோபிலோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஒருத்தர் உண்மைகளை எழுதி வச்சுட்டு தூக்கில தொங்கிடுவாருல, அது வேற யாருமே கிடையாது, நம்ம படத்தோட ஹீரோ தான். இந்த எபிசோட் எல்லாம் முடியும் போது அப்படியே ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி போடுறாங்க. உண்மையான அந்த ப்ரொஃபசர் லெகசோ யாருன்னா இவர்தான் செர்னோபில்ல நடந்த அந்த அணு உலை வெடிப்பு பத்தின உண்மைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவரே இவர் தான், நம்ம ப்ரொஃபசர் தான். இவர் இறந்து போய் தான் உலக நாடுகளுக்கு இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அப்படியே அந்த செர்னோபிலையும் காட்டுறாங்க. அது ஒட்டுமொத்தமாக இயற்கையால ஆக்கிரமிக்கப்பட்டு மனிதர்கள் வாழ தகுதியே இல்லாத இடமா மாறி போயிடுச்சு. அணு உலை வெடிச்சதுல இருந்து இன்னுமே அந்த இடத்துல கதிர்வீச்சுகள் வெளி வந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ நீங்க இந்த வீடியோ பாத்துக்கிட்டே இருக்கும் போது கூட அந்த இடத்துல இருந்து கதிர்வீச்சுகள் வெளியே வந்துகிட்டு தான் இருக்கு. அங்க உபயோகப்படுத்தின பொருட்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது இங்க மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட படங்கள்ல இது ரெஃபரன்ஸா வந்திருக்கும். டிரான்ஸ்பார்மர்ஸ், புரிஞ்சிக்கவே முடியாத டார்க் வெப் சீரிஸ், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல கூட இதுக்கான ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இந்த அளவுக்கு உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு உண்மை நிகழ்வு தான் செர்னோபில் அப்படின்ற வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க. இதோட இந்த வெப் சீரிஸ் முடியுது. இப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னா, மனிதர்கள் போக தடை விதிச்சிருக்காங்க. அங்க ஒரு சில இடத்துக்கு மட்டும் போக அனுமதிச்சிருக்காங்க. அதுவும் எப்படின்னா டூரிஸ்ட் கைடு மூலமா தான் அங்க ஒரு சில இடத்துக்கு போகவே முடியும். அப்படி போகும்போது கூட ரேடியேஷன் அளவை செக் பண்ணிக்கிட்டே தான் போவாங்க. ரேடியேஷன் அளவு அதிகமா இருந்தா உடனே வெளியே வந்துருவாங்க. மனிதன் இயற்கையை கட்டுப்படுத்த நினைச்சா இப்படித்தான் ஒரு பேரழிவே உருவாகும். இதோட இந்த பதிவு முடியுது. இந்த
வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பல மக்களும் அணு உலையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் என்னோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறையில் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வீர தமிழன்.